ஸோ ஹலோ ஸ்டூடெண்ட், திஸ் இஸ் ஃப்ரம் கோமதி மேத் சேனல். நம்ம பார்க்கக்கூடியது வந்து எட்டாம் வகுப்பு கணிதம். எட்டாம் வகுப்பு கணிதத்தில் பகுதி இரண்டு, அளவைகள். அளவைகள்ங்கிற அப்படிங்கிற செகண்ட் யூனிட்டு. இந்த அளவைகளில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து வட்டத்தின் பகுதிகள். ஒரு வட்டத்தில் என்னென்ன பகுதிகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். வட்டம் அப்படின்னா நமக்கு இமீடியட்டாக ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு உருவம் என்னது, நம்ம கையில் போட்டிருக்கிற வளையல். அது எப்படி இருக்கும், வட்டமாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வட்டம் அப்படிங்கிறது ஒரு தளத்தில் ஒரு நிலையான புள்ளியிலிருந்து சமதொலைவில் நகரும் புள்ளியின் நியமப்பாதை. பாதை அப்படின்னா தெரியும், நம்ம போகக்கூடிய அந்த வழியை பாதை அப்படின்னு சொல்கிறோம். மேத்ஸில் வந்து அதை நியமப்பாதை அப்படின்னு சொல்கிறோம். அந்த நியமப்பாதைக்கு ஒரு கண்டிஷன் இருக்கும். ஒரு கண்டிஷனோடு நகரக்கூடிய அந்த புள்ளியை வந்து இணைக்கக்கூடிய அந்த பாதையை வந்து நியமப்பாதை அப்படின்னு சொல்கிறோம். இந்த வட்டத்தினுடைய நியமப்பாதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு தளத்தில் ஒரு நிலையான புள்ளி. இது வந்து இப்போ பாரு இந்த படத்தில், இது வந்து ஒரு நிலையான புள்ளி. இந்த நிலையான புள்ளியிலிருந்து சம தொலைவில், இதனுடைய தொலைவு இங்கிருந்து இது வரைக்கும் பார்க்குறோம். இப்படி பார்த்தீங்கன்னா இந்த தொலைவு, இது எல்லாமே எப்படி இருக்குன்னா சமமாக இருக்கும். இந்த படத்தில் பாரு, இந்த இடத்துல வந்து ஒரு ஆணி வச்சு அடிச்சுட்டு, இது ஒரு பேப்பர் அல்லது ஒரு மரத்துண்டு. இந்த மரத்துண்டு அப்படியே சுற்றிகிட்டே வரும். இந்த இடத்துல வந்து ஒரு கயிறோ அல்லது ஒரு பென்சில் முனையோ வச்சுட்டு அப்படியே இப்படி சுற்றிகிட்டே வரும். இது ஃபிக்ஸடாக இருக்கும். இந்த ஆணி வந்து ஃபிக்ஸடாக இருக்கும், நகராது. ஸோ இந்த பேப்பரோ அல்லது இந்த மரத்துண்டுவே அப்படியே இறுக்கமாக பிடிச்சிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு கயிறோ அல்லது ஒரு பென்சில் ஒன்றுடைய இந்த ஷார்ப்பான பகுதியை உள்ளே விட்டு இப்படி சுற்றிட்டே வந்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய உருவம் என்ன கிடைக்கும், ஒரு வட்டம் வந்து கிடைக்கும். அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஏன்னா இது வந்து ஃபிக்ஸடாக இருக்கும், இது நகராது. அப்போ இப்படி சுற்றிட்டே வர்றப்போ இந்த தொலைவு, இந்த தொலைவு, இது எல்லாமே கண்டிப்பாக எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். அதை தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு லைனில் சொல்லியிருக்காங்க. நிலையான புள்ளியிலிருந்து நிலையான தொலைவில், சம தொலைவில் நகரும் புள்ளியினுடைய நியமப்பாதையை தான் வட்டம் அப்படின்னு சொல்லிடுறோம். நம்ம வந்து எப்போவுமே வெறும் பாதைன்னு சொல்ல மாட்டோம், நியமப்பாதை. கணக்கில் வந்து நியமங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துவோம். ஸோ வட்டம்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு, வட்டம்னா என்ன, ஒரு நிலையான புள்ளியிலிருந்து சம தொலைவில் நகரக்கூடிய அந்த புள்ளிகளை எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய அந்த பாதை, அந்த நியமப்பாதை தான் வட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நிலையான அந்த புள்ளியே என்னன்னு சொல்கிறோம், வட்ட மையம். இந்த புள்ளி இருக்குல்ல அந்த ஆணி, இதை வந்து வட்ட மையம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த சம தொலைவை ஆரம்னு சொல்கிறோம். சம தொலைவு இங்கே டாட்டாட்டாக போட்டு காமிச்சோம் இல்லையா, இதுக்கு உண்டான பேர் வந்து ஆரம். ஸோ இதை வந்து என்னென்னு சொல்லலாம், ஆரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆரம்ங்கிறது நம்ம என்ன சொல்லலாம், அந்த இது வந்து வட்டத்தினுடைய மையம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். இந்த ஆரம் எப்படி, அந்த ஆரம்ங்கிறது எந்த தொலைவை குறிக்கிறது, இந்த வட்டத்தின் மையத்திலிருந்து இந்த வட்ட, இது தான் இந்த வட்டத்தினுடைய பாதையை சொல்லி சொல்கிறோம் இல்லையா. அந்த வட்ட பாதை அது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தொலைவை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஆரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஆரம்னா என்ன, வட்டத்தின் மையத்தையும் இந்த வட்டப்பாதையில் உள்ள ஏதோ ஒரு புள்ளியையும் இணைக்கக்கூடிய இந்த தொலைவு தான் ஆரம் என சொல்லப்படுகிறது. ஸோ ஆரம்னா என்னென்னு தெரிஞ்சிட்டோம். வட்டத்தின் மையம் வந்து கண்டிப்பாக நிலையாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் அப்படிங்கிறத பார்க்குறோம். வட்டத்தின் மையம் என்னென்னு பார்த்துட்டோம். ஆரம்னா கண்டிப்பாக வந்து சம தொலைவில் இருக்கும்னு சொல்லிட்டோம். அடுத்தது நான் அப்படின்னா என்னென்னு சொல்லி பாருங்கள். வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் இரு புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டு தான் நான்கிறாங்கப்பா. இப்போ இங்கே பாரு, பக்கத்தில் கொடுத்துருக்கு நம்ம பட புக்கில் இருக்கிறதுல. இது வந்து ஓங்கிறது வட்டத்தின் மையம்னு சொல்லிட்டோம். இது ஆரம்ங்கிறத ஏற்கனவே போட்டு காமிச்சோம். அடுத்தது இங்கே ஒரு புள்ளி டிங்கிற புள்ளியும் இந்த இடத்துல ஈங்கிற புள்ளியும் எடுத்துட்டு ரெண்டையும் இணைக்கிறாங்க. அந்த இணைக்கப்பட்ட அந்த கோட்டு துண்டு தான் பேர் என்ன, நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ நான் என்ன, வட்ட பரிதியில் அமைந்த இரு புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டு, அந்த தொலைவை வந்து நம்ம நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா விட்டம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க.
அதாவது ஒரு நாண் வட்டத்தை இரு பகுதிகளாக பிரிக்கும், அது ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்கிறாங்க. இந்த நாண் வந்து இப்படி ட்ரா பண்ணோடனே மேலே ஒரு பகுதி பெரிய பகுதியும் கீழே ஒரு பெரிய பகுதியும் கிடச்சிருச்சு. ஸோ ஒரு நாண் என்ன பண்ணுது, வட்டத்தை இரு துண்டுகளாக வெட்டுகிறது. ஒரு துண்டு அளவில் பெரிதாகவும் ஒரு துண்டு அளவில் சிறிதாகவும் இருக்கும், சமமாகவும் இருக்கலாம். அது எப்போ சமமாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா விட்டம்ங்கிற ஒரு வார்த்தை வந்து கொடுத்துருக்குறாங்க. விட்டம்னா வட்டத்தினுடைய, இங்கே பாரு எப்படி படித்து பாரு, ஒரு நாண் வட்டத்தை இரு பகுதிகளாக பிரிக்கிறது. அது பார்த்துட்டோம், வட்டத்தின் மையப்புள்ளி வழியே செல்லும் நான் விட்டம்னா விட்டம்னு சொல்கிறேன். அதாவது இது நான், இந்த இடத்துல இப்போ நான் இப்படி ரெண்டு புள்ளி எடுத்துட்டேன், இதை ஜாயின் பண்ணுறேன். இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், நான் சொல்கிறோம், இதுவும் நான் சொல்கிறோம், இதுவும் நான். இது எல்லாமே என்னது, நான். இப்படியே நான் போட்டே போயிட்டு இங்கே நெருங்கிட்டேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இது வந்து வட்டத்தினுடைய மையத்தில் போகுது. அப்போ இந்த நானுடைய பெயர் என்னன்னு மாறிடுச்சுன்னா விட்டம் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு பெயர் கொடுக்குறோம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நான்கிறது இதை ஜஸ்ட்டு ரெண்டு புள்ளியை ஜாயின் பண்ணிகிட்டே போகிறோம். அந்த ஜாயின் பண்ணிகிட்டே போகிறப்போ இந்த மையத்தின் வழியாக அந்த புள்ளி இப்போ அந்த நான் போகிறப்போ புதிதாக வரக்கூடிய அந்த பெயர் தான் என்னது, விட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விட்டம் வந்து இரு சம பகுதிகளாக பிரிக்கும். மேலே பார்த்தினாலும் சமமாக இருக்கும், கீழே இருக்கிற பகுதியும் சமமாக இருக்கும். ஸோ ஒரு விட்டமானது ஒரு வட்டத்தை இரு சம பகுதிகளாக பிரிக்கிறது, புரிஞ்சுதா? ஸோ விட்டத்தை பற்றி இப்போ சொல்லிட்டான். அடுத்து இங்கே வேறு ஏதாவது கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ஒரு வட்டத்தை இரு சம அளவுள்ள வட்ட துண்டுகளாக பிரிக்கிறது, மேலும் அது வட்டத்தின் மிகப்பெரிய நான் விட்டம். இப்போ விட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு டெஃபினிஷன் எழுது அப்படின்னா என்ன எழுது, வட்டத்தின் மிகப்பெரிய நான் விட்டம் ஆகும், அது மையத்தின் வழியே செல்கிறது அப்படின்னு நம்ம டெஃபினிஷன் எழுதுவோம். இப்போ இந்த இப்போ வட்டத்தின் பகுதிங்கிற தலைப்பில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துட்டோம், வட்டம் மையம்னா என்னென்னு சொல்லிட்டோம், ஆரம்னா என்னென்னு சொல்லிட்டோம், நான்னா என்னென்னு பார்த்துட்டோம், விட்டம்னா என்னென்னு பார்த்துட்டோம். அடுத்தது வந்து வட்டப்பருதி. வட்டப்பருதிங்கிறது எதுவுமே இல்லை, இதுதான் இந்த இந்த தொலை வருது இல்லையா, இந்த சுற்றி வர ரவுண்டு, இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், வட்டப்பருதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வட்டப்பருதி இங்கே நீ நிற்கிட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இப்படியே ரன் ஆகிட்டே வர்ற கிரவுண்டெல்லாம் இந்த மாதிரி வட்டம் போட்டிருக்கோம், ரன் ஆகிட்டே வந்து இது வரைக்கும் திரும்ப வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணிடுறேன். ஸோ அந்த ஸ்டார்டிங்கில் இங்கே ஆரம்பித்து இங்கே வரைக்கும் வந்து வளைஞ்சு வளையமாக வந்து இப்படி வந்து நிற்கிற இந்த தொலைவை தான் வட்டப்பருதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த வட்டப்பருதியினுடைய தொலைவை வந்து 2πr சொல்லுவோம், அது பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து வட்டவில் மற்றும் வட்டகோண பகுதி. அதாவது ஒரு வட்டத்தினுடைய வட்டவில்னா என்ன, வட்டகோண பகுதினா என்னென்னு சொல்லியிருக்கு. இங்கே ஒரு வட்டம் போட்டாங்க, பக்கத்தில் வந்து ஒரு வட்ட வடிவை ஒரு கேக் துண்டு மாதிரி ஒரு கொடுத்துருக்கு. இதை பார்த்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணியிருக்கு இந்த மாதிரி இல்லையா, அந்த கட் பண்ண பகுதியை இந்த மாதிரி ஏபி, இது ஒரு இது வந்து பெரிய பெருசாக இருக்குது, இது சின்னதாக இருக்குது. இதை துண்டு போட்டதுனால இதை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா இது இதைத்தான் வட்டவில் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இங்கே வட்டவில்னு சொல்லியிருக்கு இல்லையா, இது வந்து வட்டவில், இது சிறுவில், இது வந்து பெருவில், பெருசாக இருக்கிறதுனால பெருவில், இது வந்து சிறுதில். இந்த வட்டகோண பகுதி, வட்டகோண பகுதி அப்படிங்கிறது இந்த கட் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா, இந்த A1 போட்டிருக்கலையா, இது வந்து வட்டகோண பகுதி. இது பெரிய பீஸு, A2 பெரிய பீஸு, A1 அப்படிங்கிறது சிறிய பீஸு. இப்போ நம்ம இங்கே இந்த இடத்துல வந்து இங்கே ஒரு வட்டம் கொடுத்துருக்கு, இந்த 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 மாதிரி நம்ம வந்து இங்கேருந்து அந்த மையத்தில் கொண்டு போய் இப்படி ஜாயின் பண்ணிக்க, அதே மாதிரி இப்படி ஜாயின் பண்ணி அப்போ நம்ம இந்த துண்டை வந்து A1 சொல்கிறோம், இந்த துண்டு வந்து A2 அப்படின்னு சொல்கிறோம். இதை கட் பண்ணி நம்ம எடுக்கிறோம். இந்த இதுதான் வந்து வட்டவில், இது இந்த ரெட் கலரில் வருது இல்லையா, இந்த பகுதி இந்த வட்டத்தின் பரிதி, பரிதியில் வெட்டி எடுக்கப்பட்ட அந்த இது வந்து வட்டவில், இது வந்து வட்டவில். இந்த வட்டவில்லை நம்ம L அப்படின்னு சொல்லி லென்த், L ஃபார் லென்த் டிஃபைன் பண்ணுறோம். இந்த ரெண்டு என்னது,
ரேடியஸ் கரெக்டா? இந்த ரெண்டு ரேடியஸு. ஏன்னா மையத்துலேருந்து இது வரைக்கும் வந்து என்னென்னு சொன்னோம், ஆரம்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஆரம். ஸோ இதனுடைய மொத்த தொலைவு அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்லிடலாம். எல்லு ப்ளஸ் ஒரு ஆர் ப்ளஸ் ஆர், அப்போ எல் ப்ளஸ் டூ ஆர்னு சொல்லுவோம், சரியா? இதனுடைய மொத்த சுற்றளவு, சுற்றளவுனால் சுற்றி வரும் அளவு. இந்த சுற்றளவு நம்ம என்னென்னு சொல்லிக்கலாம், எல் ப்ளஸ் டூ ஆர். ஸோ வட்ட வில்லின் சுற்றளவு அப்படின்னு கேட்டால் எல்